ஹலோ, வெல்கம் டு கொங்கு ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சுவையான சாம தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் சாம அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் சாம அரிசி எடுத்திருக்கோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் இட்லி அரிசி, கால் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேங்க. 4:2:1 ப்ரொபோர்ஷனில் எடுத்திருக்கேன். இப்போ சாம அரிசி, இட்லி அரிசி, உளுந்து எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து ஒரே பவுலில் போட்டு ஊற வச்சிடலாம். 4 hours ஊறட்டுங்க. இப்போ 4 hours ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுறாங்க. அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 8 hours நல்லா புளிக்க விட்டுடலாம். நான் இந்த மாவை காலையில் அரைச்சி வச்சதுங்க, இப்போ நைட்டுக்கு வந்து தோசை சுடுறேன். சரியாக இருக்குது, 8 hours ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிடலாம். கல் நல்லா சூடானதுமே நம்ம தோசை மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா இது ஸ்ப்ரெட் பண்ண வருங்க, நல்லா லேஸாக வரும். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாங்க. நம்ம எப்போவும் தோசை சுடுற மாதிரியே தான் இதையும் சுட போகிறோம். இது வந்து நல்லா வேகட்டும். இந்த மாதிரி சாம தோசைலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு சும்மா ஒரு 10 seconds விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது சுவையான சாம தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் இதுக்கு வெங்காய சட்னி செஞ்சுருக்கேன். தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெங்காய சட்னியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.